திருச்சிக்கு அருகே வேல் வைத்த காரில் பஞ்சாமிர்தம் எடுத்து செல்வது போல் போதைப் பொருள் கடத்தி சென்ற பெரம்பலூர் மாவட்ட பாஜக துணைத் தலைவர் கைது செய்யப்பட்டுள்ள நிகழ்வு ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் அவனுக்கு அரோகரா என்ற முழக்கத்துடன் விண்ணை பிளக்கிறது. பெரம்பலூரிலிருந்து திருச்சிக்கு போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் டிஎஸ்பிக்கள் காமராஜ், செந்தில்குமார் தலைமையிலான தனிப்படையினர் திருச்சி மன்னார்புரம் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது வேல் வைத்த கார் ஒன்று மருத்துவர் என்று ஸ்டிக்கருடன் தேர் போன்று அசைந்து வருவதை கவனித்தனர். டாக்டர் ஸ்டிக்கரும் நட்டு வைத்த வேலும் சந்தேகத்தை கிளப்பவே ஓடி வந்த காரை ஓரங்கட்டிய போலீசார் உள்ளிருந்தவர்களை வெளியே இழுத்து விசாரணை மேற்கொண்டனர். போலீசார் கேட்ட கேள்விகளுக்கு மேற்கொண்டு அவர்களால் பதிலளிக்க முடியாததால் காருக்குள் சோதனை நடத்தப்பட்டது. அப்போது இரண்டு பாட்டில்களில் விலை மதிப்பற்ற பஞ்சாமிர்தம் அடைக்கப்பட்டிருந்ததை போலீசார் கவனித்தனர். இந்த பாட்டில்களை எடுத்து செல்வதற்கு ஏன் இவ்வளவு பில்டப் என கார் பார்ட்டிகளை கேட்டபோது அவர்கள் பேந்த பேந்த விழித்தனர். இதனையடுத்து பஞ்சாமிர்தத்தை திறந்து பார்த்த போலீசார் அது ஆட்களை சொர்க்கத்திற்கு அனுப்பும் அபின் என்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இரண்டு பாட்டில்களிலும் இருந்த 1800 கிராம் போதைப் பொருட்களின் மதிப்பு 15 லட்சம் ரூபாய் என கூறப்படுகிறது. இதனையடுத்து வேல் வைத்த காரில் அபின் கடத்தி சென்று பெரம்பலூர் லூவாங்கோ, அடைக்கலராஜ், திருச்சி மான்படி மங்களம், ஆதடையான் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் போதைப் பொருள் கூட்டாளிகள் ஆறுமுகம், ஜெயபிரகாஷ் மற்றும் பாலசுப்ரமணி ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட லுவாங்கோ அடைக்கலராஜ் அரியலூர் மாவட்ட பாஜகவில் துணைத் தலைவராகவும் ஓபிசி பிரிவு செயற்குழு உறுப்பினராகவும் இருப்பது கண்டு போலீசார் திகைத்து போகினர். வேலோடு மயிலைப் போல் வேலோடு காருடன் வந்த லுவாங்கோவையும் அவரது கூட்டாளிகள் நால்வரையும் உரிய மரியாதையுடன் திருச்சி மத்திய சிறைக்கு அனுப்பி வைத்த போலீசார் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரையும் போதைப் பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். திருச்சியில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக அபின் கடத்தல் இல்லாத நிலையில் பாஜக மாவட்ட துணைத் தலைவர் அதை தொடக்கி வைத்திருப்பது போலீசாருக்கு தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. போதைப் பொருள் கடத்தல் குறித்தும் கடத்தல் கும்பலுடன் தொடர்பில் உள்ளவர்கள் குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் ட்விட்டர் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் அபினுக்கு அரோகரா என்ற ஹேஷ்டாகுடன் நெட்டிசன்கள் பாஜகவை கலாய்க்க தொடங்கிவிட்டனர். இதை அறியாத தமிழக பாஜகவினர் வெற்றிவேல் வீரவேல் என்ற வீர முழக்கத்துடன் முருகன் படத்துடன் போட்டோவுக்கு போஸ் கொடுத்து ஹிந்து எழுச்சியை உருவாக்கி வருகின்றனர். ட்விட்டரில் இந்த விவகாரம் இன்று முழுவதும் ட்ரெண்ட் ஆன நிலையில் அடைக்கலராஜை கட்சியிலிருந்தும் பொறுப்பிலிருந்தும் நீக்கியுள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக திருச்சியிலிருந்து மணிகண்டன்.